Naraja, Naraja, எப்போதும் Naraja. ஹாய் கிரிக்டெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம விராட் கோலி மீண்டும் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கிறாரு. அதோட ஸ்பெஷல் வீடியோ தான் இது. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போட்டிக்கான ஐசிசி தரவரிசை பட்டியல் நேற்று ஐசிசி சார்பாக வெளியிட்டாங்க. அதில் வந்து நம்ம விராட் கோலி மீண்டும் முதலிடத்தை தக்க வச்சு கொண்டாரு. காரணம் என்னென்னா, அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் ஒரு 250 ரன்ஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் கூட ஒரு டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 100 ரன்ஸ் எடுத்தார். என்ன தான் ஒரு அவ்வளோ ரன்ஸ் அடித்தா அவரால் ஃபஸ்ட் பிளேஸுக்கு வர முடியல. காரணம் என்னென்னா, அதே டைமில் ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தான் கூட ஒரு டெஸ்ட் சீரீஸ் நடந்துட்டு இருந்தது. அதில் ஃபஸ்ட் என்ன தான் பாகிஸ்தான் வந்து படுதோல்வி அடைஞ்சாலும், ஆஸ்திரேலியா சார்பாக நம்ம ஸ்டீவ் ஸ்மித் அவ்வளோவா ரன் அடிக்கல. ஃபஸ்ட் மேட்ச்சில் 4 ரனில் அவுட் ஆகிட்டார். செகண்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 36 ரன்ஸ் ஆக மொத்தம் டோட்டலாக சேர்த்து ஒரு 40 ரன் தான் அடித்தார். அந்த சீரீஸில் ஒரு அவ்வளோவா ரன் அடிக்காததால் நம்ம விராட் கோலி மீண்டும் முதலிடத்தை தக்க வச்சு கொண்டார். இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டை ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டார். ஓடிஐலையும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இருக்கிறார் நம்ம விராட் கோலி. ரெண்டுத்துலேயுமே 50+ ஆவரேஜ் தான் வச்சிருக்கிறாரு. ஓடிஐயில் 60+ல் வச்சிருக்கிறாரு. அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இப்போ 54ல் இருக்குது. T20யில் எப்போ அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாருன்றதான் நிறைய பேர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு 15th பிளேஸில் இருக்கிறாரு. இன்றைக்கி இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் வந்து நடக்குது, சாரி, இன்றைக்கி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு T20யில் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாருன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இது ஒரு 3 மேட்ச் சீரீஸ்ன்றதால இந்த சீரீஸில் அவர் நிறைய ரன் அடித்தார்னா மீண்டும் அவர் வந்து T20யில் ஃபஸ்ட் பிளேஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறமா நம்ம டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் வந்து 3rd பிளேஸில் இருக்குது கேன் வில்லியம்சன். அவர் எதுவும் அதிகமாகவும் ஏறல, கம்மியாகவும் குறையல, அதே பிளேஸில் தக்க வச்சுன்னு இருக்கிறாரு. அப்புறமா நம்ம 4th பிளேஸில் சட்டேஸ்வர் புஜாரா, அவர் எந்த பாயிண்ட்ஸும் ஏறல, அப்படியே கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. 5th பிளேஸில் இருந்தால் நம்ம அஜிங்கே ரஹானே வந்து ரீசெண்டாக அவர் அந்த டெஸ்ட் சீரீஸில் அவ்வளோ ஃபார்மில் இல்லாததால் ஒரு பிளேஸ் பின்தங்கி 6th பிளேஸுக்கு வந்துட்டாரு. 12 பிளேஸ் முன்னேறி டேவிட் வார்னர் இப்போ வந்து 5th பிளேஸுக்கு வந்திருக்கிறாரு. காரணம் என்னென்னா, அவர் வந்து பாகிஸ்தான் கூட அடித்த அந்த 300+ நாக்ஸ் தான். 7th பிளேஸில் ஜோ ரூட் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு 4 இடம் முன்னேறி வந்திருக்கிறாரு. அவர் எப்படி வந்தார்னா, ரீசெண்டாக வந்து நியூசிலாந்து சீரீஸில் வந்து ஒரு 200+ நாக் அடித்தார். அதனால் அவர் 7th பிளேஸுக்கு வந்துட்டார். 8th பிளேஸில் ரொம்ப அதிசயமான பிளேயர் லம்புஷ்கானி, ஆஸ்திரேலியா பிளேயர். அவர் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்தார் இந்த லம்புஷ்கானி. ஆனால் பக்காவான ஃபார்மில் எல்லா மேட்சும் கரெக்டாக அடித்து கொடுத்துருக்கிறாரு. இன்னும் அவரை பற்றி சொல்லணும்னா, லீடிங் ரன் ஸ்கோர் இருந்த 2019ல் அவர் தான் டெஸ்ட் கிரிக்கெட் சார்பாக. ஆஷஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கு முன்னாடி 110th பிளேஸில் இருந்தார். ஆனால் இப்போ அவ்வளோ முன்னேற்றம் காண்டிருக்கிறாரு. இதேமாதிரி ஒரு முன்னேற்றம் கண்ட பிளேயர் யாருமே இல்லை இது வரைக்கும் இந்த உலக கிரிக்கெட்டில். இப்போ அவருக்கு வந்து 8th பிளேஸ் கிடச்சிருக்குது. 9th பிளேஸில் ஹென்றி நிக்கோலஸ் இருக்கிறார், நியூசிலாந்து பிளேயர். ஏற்கனவே 6th பிளேஸில் இருந்தார், இப்போ வந்து 9th பிளேஸுக்கு வந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது ஸ்ரீலங்கன் பிளேயர் திமுத் கருணரத்னே. இதோட இந்த கிளிப்போட இன்றைக்கி இந்தியா வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் இருக்குது. நீங்கள் அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்கலன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரெடிக்ஷன் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இன்றைக்கி யாருக்கு இருக்கீங்க, நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவோட பர்த்டே இன்றைக்கி. அதுக்கு எதனா ஸ்பெஷல் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு வீடியோ ஏற்பாடு பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி. இது போன நிறைய சூடான அப்டேட்டான விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியணும் கிரிக்கெட்டை பற்றினா, இணைந்திருங்கள் கிரிக்டெக் சேனலோட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.